11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். எங்கள மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. பக்கத்தில் மெக்கானிக்கல் தான் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சம் நீங்களே பண்ணணும் போது இந்த ஏர் ஃபில்ட்ரு, இந்த கார்பெட், இந்த பேசிக் இந்த இதெல்லாம் பண்ணிங்கனாலே ட்ரெயின் பண்ணிட்டு சாப்பிட்லாம், ஸ்டார்ட் ஆகிடும் ஈஸியாக. டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இது கட்டிங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வெளியே வந்துடும். இது உள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்கும், ட்ரெயின் பண்ணிவிட்டு கார்பெட்டில் ஒரு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ட்ரெயின் பண்ணிங்கன்னா தண்ணி வெளியே வந்துடும். அப்படி இல்லையா, முடிஞ்சால் கார்பெட்டை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இதை ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கழட்டிட்டு நான் ஒரு கிக் பண்ணுங்க வண்டியை பார்த்தீங்களா, தண்ணி வெளியே வருதா, இதில் பவர் வருது, இதுதான் பவர் செக் பண்ணுறது. அதாவது கீர் வண்டியோ ஸ்கூட்டி இதை இதை பொறுத்து தான் எல்லாமே வந்து இந்த இதுதான் பேசிக். ஆனால் இன்றைக்கி ஃப்ளட்டில் நிறைய பேரோட பைக்கு கார் வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்கு, இல்லை நிறைய இது நடந்திருக்கு ஃப்ளட்டெலாம். இப்போ நம்ம அதில் என்ன நான் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? நம்ம வந்து டூ வீலரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பைக் முழுகிடுச்சுன்னா வண்டி எதுவுமே பண்ணக்கூடாது. வண்டி நீங்கள் வண்டி வந்து அந்த தண்ணியை வந்து வெளியே எடுத்துகிட்டு அதை வந்து சைலன்ஸ் வழியாக தண்ணி ஏறி இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும், ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் கழட்டி விட்டிங்கன்னா அதுக்கு தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிடணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் தண்ணியில் வெளியே எடுக்கிறது தான் பார்க்கணும். அதுக்கடுத்து இன்ஜினில் ஆயில் தண்ணி கலந்துருக்கா என்னென்னு பார்த்துட்டு ஆயில் ட்ரைன் பண்ணிட்டு ஆயில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு ஆயில் தண்ணி கலந்துருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாத பட்சத்தில் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. அப்படியே ட்ரைன் பண்ணிங்கன்னா வெறும் தண்ணி தனியாக ஆயில் தனியாக வந்துடும். எடுத்துகிட்டு ஆயில் மாற்றிட்டு ப்ளஸ் இன்ஜினில் இருக்கிற தண்ணி ஹெட்லலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மெக்கானிக் அதை இது பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டாலே அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்படியே நீங்களே பண்ணாலும் இந்த ரெண்டு மூணு விஷயம் தான், ஏர் ஃபில்டர் கட்டணும், ஏர் ஃபில்டர் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணணும், இன்ஜினில் ஆயில் கட்டி விட்டு ஆயில் இருக்கிறத எடுக்கணும், பெட்ரோலில் இது கார்பெட்டில் தண்ணி இருக்கும், கார்பெட்லேருந்து தண்ணியை ட்ரைன் பண்ணணும், ஃப்ளக்கை கழட்டிட்டு கொஞ்சம் ஹெட்டில் தண்ணி இருக்கும், அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏர் ஃபில்டர் கட்டினா இதில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது, இதை எடுத்து விட்டுட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். மற்றபடி நீங்கள் ரொம்ப நீங்களே ட்ரை பண்ணி பேட்டரி டவுன் பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணாலும் உங்களுக்கு ட்ரபுள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பேசிக்காக இதை பண்ணாலே வந்து வண்டி வந்து ரொம்ப பாதிப்பு இருக்காது, ஈஸியாக இதுவாகிடும். சரிண்ணா, இப்போ வந்துட்டு நம்ம சப்போஸ் மெக்கானிக் ஷாப்பும் இல்லை, நமக்கு அர்ஜென்ட்டாக போகணும், நம்ம வீட்லேயே அதை செய்ய முடியுமா? அதுதான் பண்ணலாம் நீங்கள், அதுதான் அந்த வண்டியை பொறுத்து. இப்போ பைக்குனா ஒவ்வொரு இடத்துல அந்த ஏர் ஃபில்ட்ரு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். மெயினாக வண்டி முழுகிடுச்சாலே கம்பல்சரி ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இன்ஜின் உள்ள தண்ணி ஏறி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் மெயின் ஆயில் ட்ரைன் பண்ணணும், ஏர் ஃபில்டர் கழட்டணும், கார்பெட்டில் கழட்டி கார்பெட்டில் கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரைன் ஆகிடும். அப்படி ட்ரைன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா இதுவும் இதுவாகிடும். அப்புறம் ஒரு லிட்டர் ஆயில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆயிலை டாப் அப் பண்ணிவிட்டு அந்த ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு ஃப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்டு ஹெட்டில் அந்த இது இருக்கும் தண்ணி இருக்கும் கொஞ்சம், அதை பம்ப் பண்ணி எடுத்துணும். ஃப்ளக்கை கட்டிட்டு நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா ட்ரைன் ஆகிடும், ஆயில் ட்ரைன் ஆகி அது வாட்டர் வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் வந்து வேறு ஃப்ளக்கை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் புது ஏர் ஃபில்டர் போட்டு விட்டிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இது பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு அது அப்படியே பண்ணாலே இதுவாகிடும். இப்போ வந்து நிறைய பேருக்கு அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, வண்டியை சும்மா அது வண்டியிலேருந்து எடுத்த உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்ற இது அவசரத்தில் வண்டி எல்லாமே அப்படி தான் எடுத்தோம், அதான் பண்ணிடுவாங்க, அதை பண்ணக்கூடாது. என்னன்னா நீங்கள் என்ன ஆகுனா மெயினாக வந்து என்ன, நீங்கள் தண்ணி போனதுனால அதில் ஃபுல்லாக இதுவாகிடும், உங்களுக்கு வந்து பவர் என்ன ஆகும் இதுவே ஆகாது, தண்ணி பெட்ரோலே உள்ளே போகாது, ஃபுல்லாக கார்பெட்டில் தண்ணி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பம்ப் பண்ணும்போது கிக் பண்ணும்போது தண்ணி தான் உள்ளே போயிட்டே இருக்கும், அப்போ வந்து உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டியது வண்டியில் இருக்க தண்ணி பூரா எங்கெங்கே இருக்கும் ட்ரைன் பண்ணணும். ஒன்று கார்பெட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் இதில் ட்ரைன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரோல் ஃப்ரெஷ்ஷாக வருதா பெட்ரோல் வருதான்னு செக் பண்ணிக்கணும். மெயின் பெட்ரோல் வருது செக் பண்ணணும், ஃப்ளக்கில் கரண்ட் வருதா பார்க்கணும். அந்த ஃப்ளக்கு அடாப்டர் கேட்டிங்கன்னா அதில் அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கரண்ட் வருதான்னு செக் பண்ணிட்டு கரண்ட் வருதுன்ற பட்சத்தில் புது ஃப்ளக்கை போட்டுவிட்டு நீங்கள் புது ஆயில் ஊற்றிட்டு பெட்ரோல் ஃப்ளோ கரெக்டாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரே கிலோ ஸ்டார்ட் ஆகிடும், ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். இல்லைண்ணா, இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்து வண்டி முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இது வந்து வண்டியை திரும்ப பாதிக்குமா, அந்த நம்ம எதுவுமே பண்ணாமல் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டால் அது வந்து பெருசாக பாதிக்காது. அவங்க மெயின் ஆஃப் ஆல் அதான் இன்ஜினில் ஆயில் ஆயில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணும். அப்படியே அந்த அது பார்க்காம விட்டுட்டாங்கன்னா நாலடியில் என்ன ஆகுனா உள்ளே இருக்க பேரிங்லாம் ரொம்ப அடி வாங்கிடும், அந்த கீரில் வர பேரிங்கு கிராங்கில் வர பேரிங்லாம் ரொம்ப இது வீக் ஆகிடும். அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே அந்த இடத்த விட்டு அவங்க போய்க்கலாம். அந்த இடத்த விட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக்கை பார்த்துட்டு என்னங்க இது இன்ஜின் இந்த மாதிரி இதுமாதிரி முழுகிடுச்சு என்னென்ன இருக்குது இன்ஜினில் தண்ணி இருக்கானான்னு செக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் இது இருக்காது, பிரச்சனை இருக்காது. இல்லை அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆகணும், ஆயிலில் உள்ள பேரிங்லாம் துருப்பிடிச்சி இதுவாகிட்டே இருக்கும், அதுதான் மெயின். இல்லைண்ணா, இப்போ வந்துட்டு வண்டியில் வந்துட்டு அது கார்பெண்டர் வழியாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சைலன்சர் வழியாக தண்ணி போயிருச்சுன்னா இதுவும் நிறைய பாதிப்பு வரும், அங்கங்கே பாதிப்பு வருன்றீங்க. இப்போ அந்த சைலன்சர் மூலயமா போகிறதுனால வண்டி சீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சீஸ் அதனால் சீஸ் ஆகாது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மட்டும்தான் வரும்.
அதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணினீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எடுத்தோன்னே நீங்களே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா நான் நிறைய ட்ரபிள் ஆகிடும், உங்களுக்கு அதிக செலவு வைக்கும், அந்தமாரி ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பக்கத்தில் மெக்கானிக் தான் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்ற பிரச்சனை நீங்களே பண்ணணும்போது இந்த ஏர் ஃபில்ட்ரு, இந்த கார்பெட், இந்த பேசிக் இந்த இதெல்லாம் பண்ணிங்கனாலே ட்ரைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் ஈஸியாக. அதாவது கீர் வண்டியோ ஸ்கூட்டி இதை இதை பொறுத்து தான் எல்லாமே வந்து இந்த இதுதான் பேசிக். அதாவது ஏர் ஃபில்ட்ரு, கார்பெட்ரு, ப்ளக்கு, இதில் தான் தண்ணி வரும். இது இப்போ நீங்கள் பைக் பொறுத்த வரைக்கும் ஏர் ஃபில்டர் கட்டிவிட்டு ஆயில் கட்டி விட்டு இது பண்ணாலே போதும். இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் இன்ஜின் உள்ள அவ்வளோ சீக்கிரம் தண்ணி போயிடாது, ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. ஏர் ஃபில்டர் தண்ணி நிற்கும் ஃபுல்லாகவே. நீங்கள் ஏர் இப்போ ஆக்டிவாக இந்த ஸ்கூட்டர் டைப் எல்லா வண்டியுமே ஏர் ஃபில்டர் கட்டி விட்டுட்டு கார்பெட்டர் ட்ரைன் பண்ணிவிட்டு ப்ளக்கில் இது பண்ணிங்கனால ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். பைக்கு அதே தான், பைக்கும் வந்து உங்களுக்கு அது ரொம்ப மேலே இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்படி போச்சுன்ற ஃபுல்லாக முழுகிடுச்சுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தண்ணி உள்ளே போகும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ட்ரைன் பண்ணுறது, ப்ளக்கு க்ளீன் பண்ணுறது, மெயின் பவர் தான் செக் பண்ணணும். நம்ம ப்ளக்கு கட்டும் போதே பவர் தான் செக் பண்ணலாம். நீங்கள் பைக்னால் நீங்களே பண்ணிடலாம், ஸ்கூட்டர்னால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா உள்ளே கழட்டி பண்ணணும். அதனால் அது நீங்கள் பக்கத்தில் இது பண்ணால் தான் பேசிக்காக இது பண்ணணும். அப்படிலாம் இந்த இது பார்த்திங்கன்னா இல்லைண்ணா, நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த ஸ்கூட்டினா வந்துட்டு ஈஸியாக இது பண்ணிடலாம், அவ்வளோ சீட்டில் தண்ணி இறங்காதுன்னு. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு ஸ்கூட்டிக்கு தான் கீழே சைலன்சர் கொஞ்சம் கீழாக இருக்கும். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஸ்கூட்டியில் தானே நான் சீக்கிரமாக தண்ணி ஏறும் தண்ணி ஏறிடும். இதில் தான் வண்டி சீக்கிரம் ஆஃப் ஆகும், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேது. இப்போ பைக்கில் வந்து அசால்ட்டாக தண்ணி வந்து ஈஸியாக போயிடுது, ஏன்னா உங்களுக்கு வந்து அது இன்ஜின் வந்து வேறு பொசிஷனில் இருக்கும், ஈஸியாக போயிடுது. ஆனால் ஆக்டிவாக அந்த மாதிரி வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ தண்ணி இன்ஜின் உள்ள போகிறதில்ல, ஏர் ஃபில்டர் ஃபுல்லாகிடுது, சைலன்ஸ் தண்ணி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், சில வண்டியை வந்து நேராக தூக்குவோம், சைலன்ஸ் தண்ணியெலாம் வடிஞ்சிரும். அப்படி வடிஞ்சப்போ தண்ணியெல்லாம் வெளியே போயிடும், இன்ஜின் உள்ள ஏறாது, ஆயிலில் மிக்ஸ் ஆகாது. அப்படி இல்லைனா ஆயிலில் மிக்ஸ் ஆகிக்க நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இதை பண்ணாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இல்லைனா இப்போ சைலன்சரில் நம்ம ஏறிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு அளவுக்கு ஏறிச்சுனா கூட வண்டி வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வரும், ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி சவுண்ட் வரும். அது நம்மளுக்கு டக்குன்னு போக மாட்டேங்குது. ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் நல்லா ரேஸ் விட்டோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த மாதிரி. அது என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஹோல்ஸ் அது ஒன்று தான் இருக்கும் வெளியே. அதாவது நம்ம அந்த எப்படி மூச்சு விட்டாமல் வெளியே வரதில்ல. இப்போ நம்ம முடிச்சு அதை அடைச்சிட்டா என்ன ஆகும், அந்த போகாது காற்று வெளியே. அப்போ என்ன ஆகும்னா தம் ஆகும், அப்படியே வண்டி வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுக்க கொடுக்க அப்படியே அமுங்கும், தண்ணி வந்து ஃப்ரீயாக போகாது. அதனால தான் சில பேர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, சைலன்ஸ் ஓட்டையிலேருந்து ஒரு டியூப் போட்டு வெளியே விட்டுப்பாங்க. ஒரு டியூப் மாரி போட்டு வச்சாங்கன்னா அந்த காற்று வெளியே போச்சுன்னா வண்டி ஃப்ரீயாக இருக்கும். அந்த காற்று க்ளோஸ் ஆகும்போது வண்டி ஃபுல் தம் ஆகி போகும், வண்டி அப்போ ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் அந்தமாரி அந்த சவுண்டு மாறுறது அந்த இதெல்லாம் ஆகிறது. நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரைன் ஆனோடனே ஹோல்ஸ் ஃப்ரீ ஆனோடனே தண்ணி காற்று ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், அப்போ வந்து ஃப்ரீயாக போயிடும் வண்டி. டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இது கட்டிங்கன்னா ஏர் ஃபில்டர் வெளியே வந்துடும். இது உள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்கும், ட்ரைன் பண்ணிவிட்டு கார்பெட்டில் ஒரு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ட்ரைன் பண்ணிங்கன்னா தண்ணி வெளியே வந்துடும். அப்படி இல்லையா முடிஞ்சால் கார்பெட்டை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சைடு ஃப்ளக் இருக்கும், அதை கழட்டிட்டு பவர் ஏதாவது செக் பண்ணிட்டு ஃப்ளக்கை க்ளீன் பண்ணி போட்டாலே வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். மெயினாக இது உள்ள தண்ணி நிற்கும், இது உள்ள தண்ணி இருந்தால் உங்களுக்கு வந்து ஏர் உள்ளே போகாது. அப்போ வந்து பெட்ரோல் கூட தண்ணி மட்டும் தான் போகும், பெட்ரோல் போகாததுனால ஸ்டார்ட் ஆக கஷ்டப்படும். மெயின் இதை கழட்டிடணும், ரெண்டாவது ஃப்ளக்கை கழட்டணும். இதுதான் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் முக்கியமான விஷயம். இந்த ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணிட்டு போட்டாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ளக்கு வந்து இந்த ஹோல்ஸ் உள்ள இருக்கும், இங்கே இந்த சைடில் இருக்கும், கழட்டினீங்கன்னா இதுதான் ஃப்ளக்கு. இதில் வந்து இங்கே வந்து தண்ணி அடித்து இதெல்லாம் தண்ணி ஆகிடும். இப்போ அது வந்து இதை ஊதிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேப் கொஞ்சம் கரெக்டாக ஒரு நகம் போகிற அளவு கேப் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இந்த இது வழியாக ஃப்ளக்கை கழட்டி பம்ப் பண்ணினாலே இன்ஜினில் ஏதாவது தண்ணி தான் வெளியே வந்துடும். அப்படி வரும்போது நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா பம்ப் பண்ணி விட்டீங்கன்னா ஃபுல் தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா இதை நம்ம கார்பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் ஈஸியாக. இதுதான் சிம்பிள் விஷயம் தான். இந்த ஏர் ஃபில்டரை கழட்டி விட்டுட்டு கார்பெட்டை ட்ரைன் பண்ணோம், இந்த ஃப்ளக்கை க்ளீன் பண்ணி போடும்போது கைட்டும் போது ஒரு நாலஞ்சு பம்ப் பண்ணிங்கன்னா உள்ளே இருந்த தண்ணி இருந்தால் வெளியே வந்துடும். அப்போ வந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ணி போடுங்க, ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். இதை நீங்களே வீட்டில் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் இது இதுவாக பார்த்து பண்ணிங்கன்னா பண்ணலாம். இதை ரிமூவ் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கழட்டிட்டு நான் ஒரே கிக் பண்ணுங்க அப்படியே வண்டியை, நான் ஒரு கிக் பண்ணுங்க வண்டியை. பார்த்தீங்களா தண்ணி வெளியே வருதா, இதில் பவர் வருது, இதுதான் பவர் செக் பண்ணுறது. இப்போ அடிங்கண்ணா, அடிங்க, நல்லா அடிங்க, அடிங்க. பவர் உள்ளே இருக்க தண்ணி இப்படி வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளக்கை க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப நன்றிங்க. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு.